श्रीमते परांकुशमुनये नमः। श्रीमते रामानुजाय नमः। श्रीमते निगमान्त महादेशिकाय नमः। अस्मद्गुरुपरम्परायै नमः। श्री परांकुशाष्टकत्तिल 5வது पद्यम மேலும் 6வது पद्यत्तुடைய அர்த்தத்தை பார்க்கலாம்। முதல் 4 பத்யங்கள் த்ரைவித்ய விருத்தன் ஆரம்பிக்கக்கூடியது। முதல் பத்யம் भक्ति प्रभाव, இரண்டாவது ரிஷம் ஜுஷாமஹே, மூன்றாவது यद्गो सहस्रम, नान्गु। इंदा मुदल रेंडु स्वामी कुरतळवन साधित्तरुळियदु। पिन रेंडु मून्रु नान्गु वंदु अवरुडैय तिरुक्कुमाररान पराशर भट्टर अरुळि सेयदु। मीदि इरुक्ककूडिय श्लोकंगल पूर्वाचार्यர்கள் अरुळि सेयदुन्नु नम्म संप्रदायत्तुल सोल्रा। पत्युश्रियः प्रसादेन प्राप्त सार्वज्ञ संपदं प्रपन्नजन कूटस्थं प्रपद्ये श्री परांकुशम्। पत्युश्रियः प्रसादेन प्राप्त सार्वज्ञ संपदं प्रपन्नजनकूटस्थं प्रपद्ये श्री परांकुशम्। श्री परांकुशम् प्रपद्ये इदुदान इंद पद्यत्तिल इरुक्कக்கூடிய ऑपरेटिव पार्ट। श्री परांकुशम् प्रपद्ये, परांकुशरै வணங்குகின்றேன், சரணமடைகின்றேன் அர்த்தம்। பிரபத்தியன்றது ஏகவச்சனம், அகம் பிரபத்தியன்னு அர்த்தம் அதுக்கு। ஸ்ரீ பராங்குஷன்றது ஸ்ரீன்ற கைங்கரிய, ஸ்ரீன்ற வார்த்தை கைங்கரிய ஸ்ரீன்னு சொல்லுவாள்। கைங்கரியமே நமக்கு சொத்து, பிரபன்னர்களுக்கு கைங்கரியம் தான் மிகப்பெரிய சொத்து அல்லது ஞானம்। அந்த தீயும் நமக்கு முக்கியம்। முதல்ல ஸ்வரூப ஞானம் இத்தியாதிகள்லாம் உண்டு, அதற்கு பிறகு பகவானுக்கு அந்த சேஷபூத்தன்னு தெரிஞ்சுட்டு அந்த கைங்கரியத்தில் ஈயறது। நமக்கு கிடைக்கக்கூடிய கைங்கரியமே நமக்கு பெரிய சொத்து। அந்த கைங்கரிய ஸ்ரீயோடு கூடியவர், மரியாதைக்காகவும் வச்சுக்கலாம்। அப்படிப்பட்ட பராங்குஷரை அடியேன் சரணமடைகின்றேன்। எப்படிப்பட்டன்னு கேட்டால் பிரபன்ன ஜன கூட்டஸ்தம், பின்னாடிலேருந்து வரும் பிரபன்ன ஜன கூட்டஸ்தம்। இந்த கூட்டஸ்தகன்ற கூட்டஸ்த கூட்டம்ன்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லுவாள்। ஒன்று வந்து இந்த பட்டறையிலலாம் வந்து இந்த இரும்பெல்லாம் காய்ச்சி நான் அடிக்கச்சு கீழே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு இரும்பே இருக்கும், அதுக்கு ஒன்றும் ஆகாது, எத்தனை அடி வேணும் ஒன்றும் ஆகாது, இதுக்கு மாதிரி மாறாத தன்மையோடு இருக்கக்கூடியன்னு சொல்லுவார், அர்த்தம் சொல்லுவார்। அல்லது இந்த இடத்துல பிரபன்னஜன கூட்டம்னு சொன்னால், கூட்டஸ்தர்னு சொன்னால் முதன்மையாக இருப்பார்னு அர்த்தம்। பிரபத்தி செய்து முக்தர்களான அந்த வரிசை இருக்கணும்। அந்த பிரபன்னாளுக்கெல்லாம் கூட்டஸ்தர்னா முதல்ல இருக்கக்கூடியவர்। இந்த பிரபத்தின்ற மார்க்கத்தை நன்னா காண்பித்து, நமக்கு விஷதமாக காண்பித்து, இதை அனுசந்தானம் செய்து அதன் மூலமாக பகவானை அடைந்ததனால் அவருக்கு பிரபன்னஜன கூட்டஸ்தர்னு அவருக்கு திருநாமம்। கூட்டஸ்தம் பராங்குஷம் தித்திய பக்தி, இரண்டாம் வேற்றுமை, அவரை சரணமடைகின்றேன்। மேலும் எப்படிப்பட்டவர்னா பிராப்த சார்வஜ்ய சம்பதம், சம்பதம்னா விருதுன்னு வச்சுக்கலாம்। பிராப்தனை அடைந்த, எதை அடைந்தார்? சார்வஜ்ய சம்பதம், அதுவும் சொத்தாக வச்சுக்கலாம்। சர்வஜ்ய சார்வஜ்ய, சர்வஜ்ய அப்படின்னு சொன்னால் சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ய, அனைத்தும் அறிந்தவன் அர்த்தம்। எம்பெருமான் ஒருவன் தான் வாசத்தில் சர்வஜ்யன்னு அவனுக்கு மட்டும்தான் பொருந்தும்। இருந்தாலும் அவனுடைய அனுகிரக விசேஷத்தினால சில பேருக்கு அந்த சர்வஜ்ய பட்டமானது கிடைக்கும்। சர்வதந்திர ஸ்வதந்திரன்னு எப்படி சுவாமி தேசிகனுக்கு ஒரு விருது கிடைச்சதோ அது மாதிரி எப்படி இவருக்கு இது கிடைச்சதுன்னு சொன்னால், அவருடைய பிரபந்தத்தில் பார்க்கச்சு மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், மயர்வு அற மதிநலம்। அந்த மயர்வுன்னு சொன்னால் சங்கோச்சம் இத்தியாதிகள்லாம் தோஷங்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் மதிநலம் அருளினன் எவனவன்। அதனால் அந்த முழுமையான ஞானத்தை தான், சுத்தமான ஞானத்தை தான் அடைந்து பிறருக்கும் உபதேசித்தார், அப்படிப்பட்டவரை। சரி, யாருடைய அனுகிரகத்தினால் கிடைச்சதுன்னு சொன்னால் அது ஸ்ரீயப் பத்யு பிரசாதேன, பிரசாதேன பிரசாதத்தினால் அப்படின்னு அர்த்தம்। பிரசாதேன்னு சொன்னால் திருத்தியா பக்தி, மூன்றாம் வேற்றுமை, பிரசாதத்தினால்। யாருடைய பிரசாதத்தினால்? ஸ்ரீயப் பத்யு, ஸ்ரீயகன்னு சொன்னால் பிராட்டியினுடைய, பத்திஹுன்றது பதி சப்தத்தினுடைய ஷஷ்டிய பக்தி, பிராட்டியினுடைய கணவனுடைய பிரசாதத்தினால்। அல்லது ஸ்ரீயக தஸ்யாக பத்யுஷ்சன, ரெண்டு பேர் அனுகிரகமும் வச்சுக்கலாம்। பிரித்து போட்டதுனால ஸ்ரீஃபத்தேஹேன்னு போட்டிருந்தால் ஒரே பதமாக போயிருக்கும், அல்லது ஸ்ரீபத்தேஹேன்னு சொல்லியிருந்தால் ஒரே பதமாக போயிருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஸ்ரீயா பத்திஹூன்னு பிரித்து பிரித்து போட்டதுனால இருவருடைய அப்படின்றது வெளிப்படையாக தெரியறதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி அந்த திவ்ய தம்பதியினுடைய அனுகிரக விஷயத்தினால் சர்வஜ தெளிவான ஞானம், முழுமையான ஞானத்தை அடைந்து பிறருக்கு உபதேசித்த பிரபன்னஜன கூட்டஸ்தராக விளங்கும் அந்த பராங்குஷரை அடியேன் சரணமடைகின்றேன்றது ஐந்தாவது பத்தியத்தினுடைய அர்த்தம். ஆறாவது பத்தியம் ஷடகோப முனிம் வந்தே ஷடானாம் புத்திதூஷணம் அஜ்ஞானாம் ஞானஜனகம் திந்திரணி மூல சம்சயம். ஷடகோப முனிம் வந்தே ஷடானாம் புத்திதூஷணம் அஜ்ஞானாம் ஞானஜனகம் திந்திரணி மூல சம்சயம். வந்தே வந்தே தான் கிரியாபதம், வினைச்சொல் வந்தே வணங்குகின்றேன். யாரை? ஷடகோப முனிம், ரிஷிம் ஜுஷாமகேன்னு பார்த்தோம். பராசர பட்டர் அவரை ரிஷியாகவே பாவித்தார். ரிஷய மந்திரதிரஷ்டாரன்றதையும் பார்த்தோம். மந்திரங்கள் எல்லாம் சாட்சாத்கரிக்கக்கூடியவர்கள் ரிஷிகள். அந்த திராவிட வேதத்தை சாட்சாத்கரித்தார்னு வச்சுக்கலாம். இதற்குள்ள முனி மரணசீலகா முனிகி, தியானம் செய்யும் அந்த யோகியதையை சக்தியை பெற்றவர்கள் அர்த்தம். அவர் முனியாகவும் இருக்கின்றார். முனையே ஷடகோப முனி, ஷடகோப முனிம் வந்தே, அந்த ஷடகோபர் என்ற முனியை வணங்குகின்றேன். என்ன பண்ணார் அவர்? ஷடானாம் புத்தி தூஷணம். ஷடஹன்னு சொன்னால் நம்ம சடைன்னு தமிழை திட்டுறோம். ஷடஹன்னு சொன்னால் அது ஒரு வாயு விசேஷம் சொல்கிறோம். அஞ்ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாயு விசேஷம். அதான் பிறந்த குழந்தைகள்லாம் உடனே அழற்று காரணம்னு சொன்னால் அந்த ஷடன்ற வாயுவானது அந்த குழந்தைக்குள்ளே புகும்போது என்ன ஆறுது? அந்த அஞ்ஞான கலப்பினால அந்த குழந்தைகள்லாம் அழறதுன்னு சொல்கிறேன். ஆனால் இவருக்கு குழந்தை அழவே இல்லை. ஏன்னா அந்த ஷடன்ற அந்த வாயு இவர் ஒன்றும் பண்ண முடியல. அதான் ஷடாரின்னு இவருக்கு திருநாமம். அரிஹன எனிமி, எதிரி. ஷடனா அந்த அஞ்ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய வாயுன்னு வச்சுக்கலாம். அப்போ அதற்கு எதிரியாக இருந்தவன் தாற்பரியம். ஷடகோப, கோபப்பட்டாரான். அப்படியே அது போயிடுது, வரவேல கிட்டக்கே வரல. அதான் ஷடகோப ஷடாரின்னா ஒரு ஷட வெரி ஷடவெரின்னா ஒரு திருநாமம் இருக்குது. ஷடானாம் புத்தி தூஷணம். அப்படி இந்த குட்டில புத்தின்னு சொல்லுவாள், குறுக்கு புத்தி. அஞ்ஞானத்தில் நிறைய பிரபேதங்கள் இருக்குது. அப்படி அந்த துர்புத்தி உடையவர்களுக்கெல்லாம் அந்த துர்புத்தியை தொலைப்பவர் ஷடகோபர். தீய மனதையுடையவர்களுடைய அவர் மனசில் இருக்கக்கூடிய இந்த தீமையெல்லாம் ஒழிக்கக்கூடியவன் ஷடகோபர். மேலும் அஜ்ஞானம் ஞானஜனகம். அஜ்ஞகன்னு சொன்னால் அறிவில்லாதவன், அறிவிலி. பிரபந்தத்தில் வரைச்சி அறிவிலின்னு சொல்கிறார். அந்த அறிவில்லாதவர்களுக்கெல்லாம் ஞான ஜனகம், ஞானத்தை ஏற்படுத்துபவர், ஞானத்தை கொடுப்பவர்னு அர்த்தம். அறிவில்களுக்கு மறிவித்தொழும் மனமே வந்துன்னா பார்க்குறோம் நம்ம. அது மாதிரி அவருடைய ஸ்ரீசூத்திகள் மூலமாக நமக்கு சம்பிரதாய அறிவானது ஏற்படுகின்றது. பகவானை பற்றிய அறிவு, நம்முடைய ஸ்வரூப ஞானம், இதெல்லாம் நமக்கு ஏற்படுறது. அதனால் அறிவிலாருக்கு அறிவை கொடுப்பவர் அஜ்ஞானாம் ஞான ஜனகம். எங்கே இருந்தார் அவர்? திந்திரணி மூல சம்சயம். சம்சயம்னு சொன்னால் நன்றாக அடைந்தன்னு அர்த்தம். திந்திரணின்றது புலி, புலி இருக்கணும். அந்த புலிக்கு திந்திரணின்னு சம்ஸ்கிருதத்தில் பேர். திந்திரணி மூலன்னு சொன்னால் அந்த புளிய மரத்தினுடைய அந்த அடியில், அதற்கடியில் ஒரு பொந்து இருந்ததாகவும், அந்த மரபொந்தில் அங்கேயே இருந்தவர், அங்கேயே இருந்து கொண்டு பகவானை தியானம் செய்தவர்னு அந்த திருப்புளி ஆழ்வார்னு சொல்கிறோம். அதுவும் ஒரு ஆழ்வார். நமக்கு ஸ்ரீவேஷ சம்பிரதாயத்தில் எல்லாமே ஆழ்வார் தான். திருப்புளி ஆழ்வார் அடியிலே வீற்றிருந்தவருமான அந்த நம்மாழ்வாரை அடியேன் வணங்குகின்றேன். ஷடகோப முனிம் வந்தே. அவர் எப்படிப்பட்டவர்? ஷடானாம் புத்தி தூஷணம் அஞ்ஞானாம் ஞானஜனகம் திந்திரணி மூல சம்சயம். இப்படிப்பட்ட விசேஷங்களை உடைய ஷடகோபரை, ஷடகோப முனியை அடியேன் வணங்குகின்றேன்னு தாற்பயம். 5, 6 பத்தியங்களுடைய ஸ்ரீ பராங்குஷாஷ்டகம் என்கிற ஸ்துதியில் உள்ள 5, 6 இந்த பத்தியங்களுடைய அர்த்தத்தை நாம் அனுபவித்தோம். ஸ்ரீமதே பராங்குஷமுனே நமஹ. श्रीमते रामानुजाय नमः. श्रीमते निगमान्त महादेशिकाय नमः. अस्मद्गुरुपरम्परायै नमः।